ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சுண்டல் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இப்போ வந்து எல்லா வீடுகள்லையும் இந்த கருப்பு சுண்டல் வந்து ரேஷன்ல கொடுத்ததுனால எல்லா வீடுகள்லையும் நிறைய சுண்டல் இருக்கு. இந்த சுண்டலை வந்து நம்ம குழம்பு மட்டும் பண்ணி அல்லது சைடிஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம மசால் வடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சாதாரணமா எப்பவுமே மசால் வடை வந்து கடலை பருப்பு அல்லது பட்டாணி பருப்புல பண்ணுவோம். இன்னைக்கு சுண்டல் வச்சு நம்ம பார்க்க போறோம். சுண்டல் வச்சு மசால் வடை பண்ணோம்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வீடுகளில் இன்னைக்கு இப்போ கிடைச்சிருக்கிற சுண்டலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். சுண்டல் ஒரு 8 hours முன்னாடியே ஊற போட்டாச்சு. சுண்டல் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வர மிளகாய் ஒரு 8 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து இதை நம்ம அரைக்க போறோம். மசால் வடைக்கு எப்பவுமே நம்ம வந்து பருப்பெல்லாம் தண்ணி விடாம தான் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரியே சுண்டலுக்கும் தண்ணி விடாம கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சாச்சு. இதோட சேர்த்து இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். சுண்டலை நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸா மசால் வடைக்கு எப்பவுமே அரைக்க கூடாது, கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கணும். அந்த மாதிரி நம்ம இதை அரைச்சாச்சு. இதோட இப்ப சேர்க்கறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஆனியன் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மசால் வடைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆனியன் போடுறோமோ அந்த அளவுக்கு வடை வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நான் தேவையான அளவுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் தான் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிள்ளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லி இலை. ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு சால்ட். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிட்டேன், கருவேப்பிள்ளை, மல்லி இலை, இது எல்லாத்தையும் நல்லா அந்த ஆனியனோட சேர்த்து வடை மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சுக்கணும். அப்போதான் வந்து ஆனியன்லாம் பிரிஞ்சு வெளியில் வராமல் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நல்லா இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிருவோம். ஆயில் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து வடையை தட்டி போட்டுடலாம். வடையை தட்டிடுவோம். எப்பவுமே வடை தட்டும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் திக்காகவும் சைடெல்லாம் கொஞ்சம் மெல்லிசாகவும் தின்னாகவும் நம்ம தட்டினோம்னா வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து கொஞ்சம் தின்னாக நீங்கள் தட்டிக்கோங்க. சென்டர் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். அப்பதான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப நம்ம ஆயில்ல போட்டுடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருக்கு. அடுப்பை சிம் பண்ணிட்டு வடையை நம்ம ஒன்னொன்னா போட்டுடலாம். ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா உள்ள வேகாது. சோ சிம்ல வச்சுட்டு பொறுமையா வெந்து எடுத்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் வடை எப்பவுமே. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சாதாரணமாக மசால் வடைனாவே நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி இது. அதுலேயும் வந்து இந்த சுண்டல் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த மசால் வடை அந்த வேக வேகவே மசால் வடையினுடைய ஸ்மெல் அப்படி வருது. நல்ல ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.